இதுவாக இருக்கிறார். கடந்த சில இந்த வாரங்களிலே வந்து யாழ் பல்கலைக்கழகம் அல்லது கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் ஒன்றிணைந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஐந்து கட்சிகள் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. யாருக்கு வாக்களிப்பது அல்லது என்ன தீர்மானத்தை எடுப்பது என்று சொல்லி பேசப்பட்டது. ஆனால் எதிர்கிட முடிவுகளும் இன்றி அது நடந்து போனது. ஆனால் அவ்வாறு இருக்க தமிழரசு கட்சி நேற்று முதல் தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்து ஒரு தரப்புக்கு ஆதரவை வழங்குவது என்பது எவ்வாறு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு சில கடப்பாடுகள் இருக்கின்றன. கடந்த சில மாதங்களில் அது கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தீர்களானால் தற்போதைய அரசாங்கம் அவர்களுக்கு வெகுவாக பணத்தை கொடுத்து மக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்ற முறையிலே பாராளுமன்ற அங்கத்தினருக்கு பெருவாரியான பணம் கொடுத்திருக்கின்றார்கள். இது சில சில ரோட்டுகளை திருத்துகின்றார்கள், ஏதேதோ வேலைகளெல்லாம் செய்கின்றார்கள். ஆகவே ஒரு விதத்திலே அவர்கள் பணத்தை கொடுத்து தங்கள் பக்கத்துக்கு இவர்களை இழுத்து விட்டார்கள் போன்று எங்களுக்கு தெரிகின்றது. எங்களோடு சேர்ந்து ஒருமித்து பயணிப்பதாகத்தான் கூறியிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இருக்கும் அந்த கடப்பாட்டை ஒட்டி அவர்கள் அவ்வாறான ஒரு தீர்மானத்தில் இருந்து விலகி சில நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள். இது எவ்வளவு காலம் அவ்வாறு இருக்கும் என்று என்னால் கூற முடியாது. வருங்காலமும் எங்களிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தாது விட்டுவிடுமோ என்று எனக்கு தெரியவில்லை. தற்போது இந்த ஐந்து கட்சிகளிலே ஓரிருவர் ஒரே விதமான கருத்தினை எடுத்தியம்பியிருக்கின்றபடியால் மற்ற மூன்று கட்சிகளும் தங்களுடைய கருத்தை வெளியிடக்கூடும். ஆனால் இதிலே பல்கலைக்கழக மாணவர்களுடைய பங்கு முக்கியமானது. அவர்கள் எதை எங்களிடம் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை வைத்து எங்களுடைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். ஆனால் இவ்வாறான ஒரு தனிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்தது எங்களுக்கு மன வருத்தத்தை தருகின்றது.